நியூஸ்ஜே நேயர்களுக்கு வணக்கம். இன்று நன்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கு பலனையும் பரிகாரத்தையும் பார்த்துவிட்டு, இந்த நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம், அதற்கான பரிகாரம், ஒரு ராசிக்கான ஒரு கோவில் மற்றும் இன்றைய நாளுக்கான சிறப்பு, 12 ராசிக்கான பலனையும் பரிகாரத்தையும் இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் மற்றும் ராகு ஒரே இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மேஷராசியில் மனதில் சிறு குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷமான நாளாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால் இன்றைய நாளில் முருகப்பெருமானை வணங்கினால் மேஷராசி நேயர்களுக்கு மனக்குழப்பங்கள் இருக்காது. கோர்ட் விவகாரங்கள் மற்றும் சொத்து பிரச்சனைகள் இருப்பவர்கள் இன்று முருகனுக்கு செவ்வாய் ஹோரையில் தீபம் ஏற்றினால் பிரச்சனைகள் தீரும். அலுவலகம் சார்ந்த விஷயங்கள், மேல் அதிகாரிகளிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பதவி உயர்வு, இதற்கான தடங்கல்களுக்கும் இன்று பைரவரை வணங்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று அமைதியான நாளாக அமைவதற்கு பரிகாரங்களை மேற்கொண்டால் மனதிற்கு திருப்தியும் நாளுக்கு சந்தோஷமும் உண்டு. ரிஷபராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தன லாபங்கள் பெருகக்கூடிய நாளாக இருக்கும். சூரியனும் சுக்கிரனும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்வது ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகமாக இருப்பதனால் இன்று வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாள். பங்கு சந்தையில் முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்கள் அதற்கான முயற்சியில் இன்று ஈடுபடலாம். இன்றைய நாளில் விநாயக பெருமானை வணங்கி மற்றும் மகாலட்சுமியை வணங்கினால் ரிஷபராசி நேயர்களுக்கு பல முன்னேற்றங்களும் வெற்றிகளும் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரும். வியாபாரிகளுக்கு அமோகமான நாளாக அமைகிறது. புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் கூட்டு தொழில் முயற்சியை இன்று ஈடுபடலாம். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது வழக்குகள் பதிவு செய்வதோ இன்றைய நாளில் நீங்கள் ஆரம்பித்தால் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும். நண்பர்களின் உதவி இன்று உண்டு மற்றும் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலையில் முன்னேற்றங்கள், பதவி உயர்வுகள், இடம் மாற்றங்கள் இன்றைய தினத்தில் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை பைரவரை வணங்குவதோ அல்லது ராகு காலத்தில் துர்கைக்கு தீபம் ஏற்றினாலோ கிரக தோஷங்கள் தீரும். கடகராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் திருப்தியும் இருக்கும். ராசிநாதன் சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து மேஷராசியில் சஞ்சாரம் செய்வதனால் சற்று மனக்குழப்பங்கள் இருக்கலாம். இன்று முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. கடகராசி நேயர்கள், இன்று செவ்வாய்க்கிழமை மற்றும் கிருத்திகா நட்சத்திரம் சேர்ந்திருப்பதனால் குழந்தை இல்லாத தம்பதியினர் முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி கவசம் படித்து விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியங்கள் பெருகும். இன்றைய தினத்தில் கடகராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் வருவதற்கும் மகாலட்சுமியை பூஜை செய்தால் மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் தீரும். நீண்ட நாளாக கணவன் மனைவி பிரச்சனை மற்றும் இந்த சனி பகவான் 7ஆம் இடத்தில் கண்டக சனியாக இருப்பது கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு மனக்குழப்பங்கள் இருக்கும். குடும்ப ஒற்றுமை மற்றும் இந்த நாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷங்களுக்கு முருகப்பெருமானை வழிபடவும். சிம்மராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். திரு கார்த்திகை தீபமான இன்றைய நாளில் சிம்மராசி நேயர்கள் அண்ணாமலையாரை வணங்குவது சிறப்பு. ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றுவதும் மற்றும் இன்று புதிய மண் அகல் வாங்கி மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்தாலும் சிம்மராசி நேயர்களுக்கு கிரக தோஷங்கள் தீரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவ்வப்போது உடல் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகளை கொடுப்பார். மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினத்தில் படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் விநாயகருக்கு வழிபாடுகள் செய்து ஆலயத்தில் புது தீபங்களை ஏற்றவும். கன்னிராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு ஒருவிதமான மனக்குழப்பங்கள் இருக்கலாம். சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருப்பதனால் முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும். கோர்ட் வழக்குகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு இன்றைய நாளில் காலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த கோர்ட் விவகாரங்கள் இன்று உங்களுக்கு நல்ல செய்திகளும் மற்றும் இந்த கோர்ட் விவகாரங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் கிடைக்கும்.
அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் மனதிற்கு திருப்தியை தரும். பங்கு சந்தையில் முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்கள் இன்றைய நாளில் உங்கள் முதலீடுகளை செய்யலாம். தன லாபங்கள் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று செவ்வாய்க்கிழமை, கிருத்திகா நட்சத்திரம் கூடிய இந்த நாளில் சிவபெருமானை வணங்கவும். துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக அமைகிறது. இன்றைய நாளில் சிவன் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றுவதும் மற்றும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். இன்றைய தினத்தில் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதோ அல்லது வியாபாரத்தில் முதலீடு செய்வதையோ யோசித்து செயல்படவும். பகல் நேரத்திற்கு பிறகு இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு வெற்றி உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று தொலைதூரத்திலிருந்தும் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றுவதும் மற்றும் அண்ணாமலையாரை வணங்கி அங்கு சிவன் ஆலயத்தில் தீபம் ஏற்றினாலும் கிரக தோஷங்கள் தீரும். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பகை தீரும். நண்பர்களின் உதவி இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு முக்கியமானதாக அமைகிறது. இன்று கிருத்திகா நட்சத்திரமாக இருப்பதனால் முருகப்பெருமானை வணங்கினால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியங்கள் பெறுவதற்கு இன்று முருகனுக்கு விரதம் இருந்து ஆலயத்திற்கு சென்று வர நீங்கள் எடுத்த காரியங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பல நாட்களாக சொந்த வீடு வாங்குவதோ அல்லது வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பதோ இன்றைய தினத்தில் முருகனுக்கு விரதம் இருக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று காலை முதல் மாலை வரை மனதிற்கு நிம்மதியும் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மையும் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். காதலர்களுக்கு நல்ல ஏற்ற ஒரு நாள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கோர்ட் விவகாரங்கள் மற்றும் பல நாட்களாக இருந்து வந்த சொத்து விவகாரங்களுக்கு இன்றைய தினத்தில் செவ்வாய்க்கிழமை பைரவருக்கு தீபம் ஏற்றுவதோ அல்லது செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றுவதோ உங்களுக்கு சாதகமான பதில்கள் கிடைக்கும். உங்கள் முயற்சிகளும் வெற்றியடையும். படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் இன்றைய தினத்தில் செவ்வாய் ஹோரையில் விநாயகருக்கு தீபம் ஏற்ற கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் தீரும். மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு மனதளவில் சந்தோஷமும் உற்சாகமான நாளாகவும் அமைகிறது. எண்ணங்கள் நிறைவேறும். நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கனவுகள், வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்பவர்கள் மற்றும் வேலைக்கு புதிய வேலை முயற்சியில் இருப்பவர்களுக்கு இன்று வெற்றி பொருந்திய நாளாக அமைகிறது. செவ்வாய்க்கிழமை இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றுவதும் இன்று அண்ணாமலை தீபமாக இருப்பதனால் சிவன் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றுவது மனதிற்கு நல்ல சந்தோஷமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுப்பதாகவே அமைகிறது. கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாள். விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவ்வப்போது இன்றைய தினத்தில் சிறு சிறு விரயங்களை உங்களுக்கு கொடுப்பார். இரு சக்கர வாகனங்கள் அல்லது நான்கு சக்கர வாகனங்களுக்கு இன்று விரய செலவுகள் காத்திருக்கிறது. செவ்வாய்க்கிழமை இன்று காலை நேரத்தில் நீங்கள் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று அபிஷேகம் செய்ய மனக்குழப்பங்கள் தீரும். கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும். பிள்ளைகளால் சிறு பிரச்சனைகள் வரலாம். இன்று பிடிவாதமாக இருக்கக்கூடிய குணத்தை மாற்றிக்கொண்டு சற்று குடும்பத்தில் ஒற்றுப்போவது அல்லது அலுவலகத்தில் ஒற்றுப்போகக்கூடிய குணத்தை வளர்த்து கொள்ளவும். மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமைகிறது. மனதில் நல்ல ஒரு உறுதியும் பய உணர்வும் நீங்கும். பிள்ளைகளுக்கு படிப்பில் நல்ல ஆர்வமும் முன்னேற்றமான நாளாக அமைகிறது. இன்றைய தினத்தில் மீனராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ராகுவும் சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் காலை நேரத்தில் உருவாகலாம். இன்று செவ்வாய்க்கிழமை மற்றும் திருவண்ணாமலை தீபமாக இருப்பதனால் முருகப்பெருமானுக்கும் மற்றும் அண்ணாமலையாரை நினைத்து தீபம் ஏற்ற குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். வியாபாரம் நன்றாக சிறப்படையும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை இன்றைய தினத்தில் செய்யலாம். சிறு தொழில் செய்பவர்களுக்கும் இன்று தன லாபங்கள் அதிகரிக்கும். இன்றைய தினம் மீனராசி அன்பர்களுக்கு விநாயக பெருமானையும் வழிபட நினைத்த காரியங்கள் நிறைவேறும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கன்னிராசி மற்றும் துலாம் ராசி, இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்.
இவர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரமாக இருப்பது மற்றும் இன்று திருவண்ணாமலை தீபம். இன்றைய நாளில் இந்த நட்சத்திரக்காரர்கள் சிவபெருமானை வணங்கினால் மிகவும் விசேஷமான ஒன்று. சிவபெருமானுக்கு வில்வத்தினால் அர்ச்சனை செய்வது இவர்களுக்கு சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய தோஷம் தீரும். முருகப்பெருமான் ஆலயத்திற்கும் சென்று இன்று மாதுளம் பழம் தானம் செய்தால் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீருவது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் பெருகும். ஒரு ராசி ஒரு கோவில். இன்னைக்கு ஆறாவது ராசியான கன்னி ராசி நேயர்கள் எந்த ஆலயத்திற்கு செல்லலாம்? இன்னைக்கு திரு கார்த்திகை. அதனால் இந்த கிருத்திகா நட்சத்திரம் மற்றும் செவ்வாய்க்கிழமை கன்னி ராசி நேயர்கள் மறக்காமல் முருகப்பெருமானை சென்று வழிபடலாம். எல்லாருக்குமே தெரியும், இந்த திருக்கார்த்திகையில் நம்ம வந்து சிவபெருமானுக்கு சென்று தீபம் ஏற்றுவது ஒரு வழக்கமாகவே இருக்குது இல்லையா? அதனால் சிவன் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றினாலும் நமக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே தீரும். கன்னிராசி நேயர்கள் பிரத்யேகமாக இன்றைய தினத்தில் முருகப்பெருமானை வணங்கி அல்லது வேலுக்கு அபிஷேகம் செய்தால் இன்றைய இந்த கிருத்திகா நட்சத்திரத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இன்றைய நாளின் சிறப்பு, இன்று திரு கார்த்திகை. இந்த கிருத்திகா நட்சத்திரத்தில் திருவண்ணாமலை தீபம் மிகவும் விசேஷமான ஒன்று. நம்ம பொதுவாக வந்து இந்த சொக்கப்பனை ஏற்றுவோம் இல்லையா, இது திருவண்ணாமலையில் தான் முதன் முதலில் ஆரம்பித்தது. திருவண்ணாமலையில் இன்று சொக்கப்பனை தீபத்தோடு சேர்ந்து ஐந்து வகையான தீபங்கள் ஏற்றுகிறார்கள். இந்த ஐந்து வகையான தீபத்தில் விஷ்ணு தீபம், இந்த திருக்கார்த்திகை தீபம், சொக்கப்பனை தீபம் மற்றும் நாட்டு தீபம், இப்படி இந்த தீபங்களை ஏற்றி இறந்தவர்களுக்கு மோட்சம் காண்பிப்பதற்கும் நாம் சிவலோக பிராப்தி கிடைப்பதற்கும் தான் இந்த அண்ணாமலையார் தீபத்தை வழிபடுகிறோம். இந்த நல்ல நாளில் நாம் அண்ணாமலையாரை வணங்கி இந்த கார்த்திகை தீபத்தை ஏற்றி நாமும் நலம் பெறலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி 12 ராசிக்கான பலன் மற்றும் பரிகாரம், நம்ம சந்திராஷ்டமத்திற்கான பரிகாரங்கள் மற்றும் ஒரு ராசிக்கான கோவில், அது மட்டுமல்லாமல் இன்றைய நாளின் சிறப்பு, இது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் இல்லையா? மீண்டும் உங்களை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.